கார்ல போன் சார்ஜர் இருக்கா? இருக்கு, ஆனா கனெக்ஷன் கட் ஆயிருக்கு. மெக்கானிக்க கூப்பிட்டு தான் சரி பண்ணணும். இந்த காரும் அந்த லட்சணத்துல தான் இருக்கா? யாருக்கும் எதையோ சரியா வச்சுக்கணுங்கிற அக்கறையே இல்ல. உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைனா என் போன்ல இருந்து பேசுங்க. ஏன் அதை சங்கடப்படுறீங்க? டிரைவர் கிட்ட போன் வாங்கி பேசுறதா நினைச்சுக்கோங்க. மனுஷர் கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க. போன் பாதிலே கட்டானா அவர் தப்பா எடுத்துக்க போறாரு. என்னங்க பேசுங்க. பாடா, அத்தைக்கு நம்ம மேல கோவம் இருந்தாலும் போனை வாங்கிக்கிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். மினிஸ்டர் சார், நான் ருத்ரா பேசுறேன். சாரி சார், என் போன்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு, அதான் போன் பாதியிலே கட் ஆயிடுச்சு. எங்க நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு தான் சிவாவோட போன். சாரி, நான் டிரைவரோட போன்ல இருந்து உங்க லைனுக்கு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்க பேசலாம். ப்ராஜெக்ட்டுக்கு அந்த இடம் தான் சரியா இருக்கும். எஸ் சார், கண்டிப்பா சார். ஓகே சார். அத்த மினிஸ்டர் கிட்ட பேசுறதுல போன் நம்மளோடதுங்கறதே மறந்துட்டாங்க. அவங்க போனை கார்லயே விட்டு போயிட்டாங்களே. எப்படியும் போர்ட் மீட்டிங் முடியறதுக்கு 2 hours ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அத்தைகிட்ட போனையும் வாங்க முடியும். அவங்க வந்த ட்ரிப்பையும் கட் பண்ண முடியும். என்ன பண்ணுறது? சரி, இந்த ப்ளக் பாயிண்ட் தான் கனெக்ஷன் கட் ஆகிருக்கு. சம மெக்கானிக் ஷெட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் இதை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு அவ சாகிறது உறுதி. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, இப்ப நீ அந்த வீட்டுல இருக்க வேணாம். நீ அங்க இருந்தா வெளிப்பக்கமா நீதான் கதவை சாத்தி லாக் போட்டு மூடிருப்பேங்கிற சந்தேகம் உன் மேல வந்துடும். நீ எங்கேயாவது போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா. சரி இந்து, நான் இப்ப உடனே கிளம்புறேன். சரி.